Hi viewers, in the video la nama enna paaka porom appadina problem na paaka porom. The problem endha topic base panni nu paakringla, polar plot base panni da paaka porom. Vaanga paakalam. Plot the polar plot for the following transfer function g of s is equal to 15 divided by 1 plus s into s plus 3 into s plus 6. Find gain margin and phase margin. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துருப்போம். அங்கே என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 15 இருக்குது, ஓகேங்களா? மற்றபடி அதே ப்ராசஸ் தான், அதே ஸ்டெப்ஸ் தான், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கொடுத்துருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிக்கணும். ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 1 பிளஸ் எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் 3 இன்ட்டு எஸ் பிளஸ் 6. இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்ங்கிற இடத்துல ஜே ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஜே ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜி ஆஃப் எஸ்ங்கிறதுனால ஜே ஒமேகா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 1 பிளஸ் எஸ்ங்கிற இடத்துல ஜே ஒமேகா. ஸோ அதனால் 1 பிளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு எஸ்ங்கிற இடத்துல ஜே ஒமேகான்னு வரும். ஸோ ஜே ஒமேகா பிளஸ் 3, அடுத்து எஸ்ங்கிற இடத்துல ஜே ஒமேகா பிளஸ் 6. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ எஸ்ங்கிற இடத்துல ஜே ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஜி ஆஃப் ஜே ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? சரி, அடுத்து வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஏ பிளஸ் ஜேபின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏ பிளஸ் ஜேபியில் மேக்னிடியூட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இதில் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது மேக்னிடியூடு. ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டான் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ, தட் இஸ் இமேஜினரி பார்ட்டோட வால்யூ. இமேஜினரினா ஜே, ஜேங்கிறது தான் இமேஜினரி பார்ட். அதில் என்ன இருக்குது, பின்னு இருக்குது, ரியல் பார்ட் என்ன இருக்குது, ஏன்னு இருக்குது. ஸோ இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேக்னிடியூடை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, என்னோட மேக்னிடியூடை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எதுக்கு மேக்னிடியூட், ஜி ஆஃப் ஜே ஒமேகாக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை, இப்போ இங்கே பாருங்கள் டினாமினேட்டரில் 1 பிளஸ் ஜே ஒமேகான்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன ஃபார்மோட கம்பேர் பண்ணிக்கணும், ஏ பிளஸ் ஜேபியோட கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ என்னது, ஒமேகா. அப்போ மேக்னிடியூட் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணினா 1 பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ ஒமேகா ஸ்கொயர். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், ஏ பிளஸ் ஜேபி, பிங்கிற இடத்துல ஒமேகா இருக்குது, ஏங்கிற இடத்துல 3 இருக்குது. அப்போது 9 பிளஸ் 9ங்கிறது 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 வரும். இப்போ 9 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர், ஓகே? அடுத்து பாருங்கள், இது ஏ பிளஸ் ஜேபி, பிங்கிற இடத்துல ஒமேகா இருக்குது, ஏங்கிற இடத்துல 6 இருக்குது. 6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36. இப்போ 36 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட மேக்னிடியூட். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த ஆங்கிளை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த 15 அப்படியே எடுத்து எடுத்துக்கோங்க, டிவைடட் பை. ஸோ 1 பிளஸ் ஜே ஒமேகா. ஸோ ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. பிங்கிறது என்னது, இமேஜினரியில் இருக்கிற அந்த வேல்யூ. இப்போ இது ஜேங்கிறது தான் இமேஜினரி. ஸோ இதில் இங்கே என்ன வேல்யூ இருக்குது, ஒமேகா இருக்குது. அப்போ ஒமேகா டிவைடட் பை 1, தட் இஸ் பி பை ஏ. ஸோ அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பை 1 பிளஸ், இங்கே வந்து நம்ம வந்து ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து அடிஷனில் தான் எழுதணும், சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் எழுதுகிறப்போ ப்ராடக்டில் இருக்கும், இங்கே வந்து அடிஷனில் இருக்கும். அடுத்த டேர்ம் எழுதுகிறப்போ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பியோட வேல்யூ என்ன, ஒமேகா. ஒமேகா டிவைடட் பை 3, ஏன்னா இங்கே ஏவோட வேல்யூ 3 இருக்கிறதுனால, ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 6, பியோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு, ஒமேகா. இல்லை உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா, இப்படி வந்து வேணால் நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. 1 பிளஸ் ஜே ஒமேகாவில் ஏவோட வேல்யூ என்ன நமக்கு, 1, பியோட வேல்யூ என்ன, ஒமேகா. அதே மாதிரி ஜே ஒமேகா பிளஸ் 3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ என்ன, ஒமேகா. அடுத்து ஜே ஒமேகா பிளஸ் 6. ஸோ இதில் வந்து ஏவோட வேல்யூ என்ன நமக்கு, 6, பியோட வேல்யூ என்ன, ஒமேகா. ஸோ இதை எழுதிட்டீங்க அப்படின்னா, அந்த மேக்னிடியூட் எழுதுகிறப்பவும் சரி, ஆங்கிள் எழுதுகிறப்பவும் சரி, எந்த மிஸ்டேக்கும் வராது. இல்லை மேடம் நான் டைரெக்டாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பை 6.
இப்போ இது வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டான் இன்வர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து டினாமினேட்டரில் இருக்குது. இதை அப்படியே நம்ம நியூமரேட்டர் கொண்டு போனோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், பை. பைங்கிறது ஃபேஸ் ஆங்கிள். இப்போ பை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பை 3 மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பை 6. இப்போ எனக்கு மேக்னிடியூடும் தெரிஞ்சிருச்சு, ஆங்கிளும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதிலிருந்து நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃபார் அ டிஃப்ரெண்ட் வால்யூஸ் ஆஃப் ஒமேகாக்கு மேக்னிடியூடோட வால்யூ என்ன, ஆங்கிளோட வால்யூ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒமேகாவோட வால்யூ 0.5 10 வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 0.5 பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், 0.2 எடுத்துக்கலாம், 1, 1.5, 3, 5, 6 அந்த மாதிரி என்ன வேல்யூ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை என்ன பண்ணோம், ப்ளாட்டு தான் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒமேகா 0.5 எடுத்துட்டு அதோட மேக்னிடியூடோட வால்யூ என்ன, ஆங்கிளோட வால்யூ என்ன நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு உட்காந்து ஒவ்வொன்றா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ω² என்ன வேல்யூ, அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + ω² என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அடுத்து இன்வர்ஸ் எடுத்து நீங்கள் போடுறதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஒமேகாங்கிற இடத்த தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்க போகிறோம். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்ன மேக்னிட்யூடு என்ன ஃபேஸ் ஆங்கிள் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஈஸியான மெத்தட். இல்லை நான் வந்து ஒன்று ஒன்றா கேல்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம் போட்டு முடிக்கவே உங்களுக்கு வந்து 1 hour ஆயிரும். இப்போ ரிமைனிங் இருக்கிற யூனிட்ஸ் அவங்களை வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது, டைம் சஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் 99.9% கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி மேக்னிட்யூடு என்ன ஆங்கிள் என்னன்ற ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டிஃப்ரெண்ட் ஒமேகா வால்யூஸுக்கு மேக்னிட்யூட் ஆங்கிள் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எனக்கு இடம் சஃபிஷியண்ட்டாக இல்லைங்கிறதுனால இதை டாப்பில் எழுதியிருக்கேன். ஒமேகாவோட வால்யூ 10 -216.6 வருது, 8 -205.44 வருது, 6 -188.97 வருது. ஸோ டிஃப்ரெண்ட் வால்யூஸ்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, போலார் எடுத்துக்கணும். போலார் கிராஃப் ஷீட், ஏன்னா போலார் ப்ளாட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, போலார் கிராஃப் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலார் கிராஃப் ஷீட். ஸோ இப்போ இந்த போலாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த போலார் ப்ளாட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நைக்வெஸ்ட் ப்ளாட்டுன்னு சொல்கிறோம். இதில் வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஒன்று வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள், இன்னொன்று வந்து ரேடியல். ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக்னிட்யூடை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ரேடியல் லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபேஸ் ஆங்கிளை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபேஸ் ஆங்கிள் வந்து நெகட்டிவ்ஸில் தான் வருது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். இதே உங்களோட ஃபேஸ் ஆங்கிள் வந்து பாசிட்டிவில் வருது அப்படின்னா அதை வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேல்யூமே நெகட்டிவ்ங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருப்பேன் பாருங்கள், இது 0, ஆல்ரெடி உங்களுக்கு 10, 20, 30, 40 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருப்பேன், மைனஸை இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் -10, -20 இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எதுவுமே இருக்காது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்க எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளோட ஃபேஸ் ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நெகட்டிவில் வந்திருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுவே பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் மார்க் பண்ணிக்கணும். இதை வந்து மறக்காமல் பண்ணுங்கள், தப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. ஓகேவா? அடுத்து இன்னொரு விஷயமும் நம்ம இதில் தெரியணும். ஸோ இந்த ஜியோ ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதிலிருந்து என்ன டைப்பு என்ன ஆர்டர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தோராயமாக நம்ம போலார் ப்ளாட்டு போட்டது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15/1+S இருக்குது. ஓகேவா? 1+S × S+3 × S+6 இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் நமக்கு என்ன டைப்பு, டைப் 0. டைப் வந்து 0, ஏன்னா இங்கே வந்து S⁻⁰, எனிதிங் பவர் 0 வந்து 1, கரெக்டுங்களா? ஸோ அதனால் டைப் 0. ஆர்டர் நமக்கு என்ன வரும் பாருங்கள், ஆர்டருங்கிறது ஹையஸ்ட் பவர் ஆஃப் எஸ் தான் ஆர்டர். ஸோ S × S, S² எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா S³. ஓகே, அப்போ S³ தான் இதில் வந்து ஹையஸ்ட் பவர். அப்போ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.
அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலார் பிளாட்டை எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா டைப்பில் ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியும்னா ஆர்டரில் போய் முடியும். அப்போ டைப் ஜீரோ, அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டைப் ஜீரோ அப்படிங்கிறது. உங்களுக்கு நான் இதை வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் குவாட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஜீரோ, இது வந்து டைப் ஜீரோ, இது வந்து டைப் ஒன், இது வந்து டைப் டூ, இது வந்து டைப் த்ரீ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைப்பில் ஸ்டார்ட் ஆகும், எண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஆர்டரில் போயிட்டு எண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், இது இது ஃபஸ்ட் ஆர்டரு, இது செகண்ட் ஆர்டர், இது வந்து தேர்ட் ஆர்டர். ஸோ இந்த தேர்ட் ஆர்டர் இங்கே வந்து முடியும், அதே மாதிரி ஃபோர்த் ஆர்டர் வந்து இங்கே வந்து முடியும், சரிங்களா? ஸோ இதுதான் ஃபார்மேட். அப்போ நமக்கு பாருங்கள் டைப் ஜீரோ. ஸோ அப்போ டைப் ஜீரோ அப்படின்னா இந்த குவாட்ரண்ட்டில் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகி நமக்கு இங்கே போய் கம்ப்ளீட் ஆகும் தேர்ட் குவாட்ரண்ட்டில் போய், தட் இஸ் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர், ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதில் வந்து நமக்கு இந்த குவாட்ரண்ட்டில் வந்து எண்ட் ஆகும், ஓகே? ஸோ இது படி பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன், தேர்ட் குவாட்ரன், ஃபோர்த்து குவாட்ரன்ட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் நமக்கு ஸ்டார்ட் ஆகி செகண்ட் குவாட்ரண்ட்டில் போயிட்டு கம்ப்ளீட் ஆகும், சரியா? ஸோ இதுதான் வந்து அப்ராக்சிமேட்டாக போலார் பிளாட்டு நம்ம எடுத்துக்கிறோம், சரியா? அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி தான் வருதாங்கிறதையும் நம்ம ஒரு முறை ஃபைனலாக கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஒமேகா வேல்யூவுக்கு மேக்னிடியூட் தெரியும், ஆங்கிள் தெரியும். ஸோ இப்போ மேக்னிடியூடோட வேல்யூ என்ன எனக்கு 0.732, இதுக்கு ஆங்கிள் வந்து -40.79. இந்த 40.79 நான் அப்ராக்சிமேட்டடாக -41 எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? இப்போ பாருங்கள் இங்கே வந்து 40 இருக்குது, அப்போ இது வந்து 41, அப்போ இந்த 41 மேக்னிடியூட் எனக்கு என்ன 0.7. அப்போ 0.7 அப்படின்னா இது வந்து 0.1, இது 1. அப்போ 0.7 அப்படின்னா ஈச் டிவிஷன் உங்களுக்கு வந்து 0.1. அப்போ இது 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 3.2ங்கிறதுனால இந்த சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது நமக்கு -41, அதனால் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுங்கிறது, ஒமேகா ஒன்னுங்கிறப்போ 0.551 ஆங்கிள் நமக்கு என்ன வருது பாருங்கள், 72.8. இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 73 கூட எடுத்துக்கலாம். அப்போ 73 அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே பாருங்கள் இது 70, ஓகேவா? அப்போ இது 70னா 71, 72, 73. ஸோ அப்போ 73 உங்களோட மேக்னிடியூட் என்ன 0.55. அப்போ 0.55னா இது 0.2, 0.3, 0.4, 0.5, 0.5 கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எடுத்து ப்ளாட் பண்ணியிருப்போம். ஸோ இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிற மேக்னிடியூட் ஆங்கிளுக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இங்கே எல்லா பாயிண்ட்ஸும் நான் மார்க் பண்ணியிருப்பேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கேலை வச்சு இதை ஜாயின் பண்ணக்கூடாது, ஃப்ரீ ஹேண்டில் தான் நம்ம வந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளாட் கிடைக்கிது. இப்போ பாருங்கள் டைப் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த கிராஃபு, சரியா? டைப் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி நமக்கு எங்கே போய் எண்ட் ஆகுதுன்னா ஆர்டர் த்ரீயில் எண்ட் ஆகுது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கெயின் மார்ஜினும் ஃபேஸ் மார்ஜினும் கண்டுபிடிக்கணும். ஸோ கெயின் மார்ஜினை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த போலார் பிளாட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸாக்சிஸை கட் பண்ணி போகும், சரியா? அது எந்த பாயிண்டில் எந்த ஒமேகா வேல்யூவுக்கு நமக்கு வந்து கட் பண்ணி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து என்ன வேல்யூ வருதுன்னா 0.055 வருது, ஓகேவா? ஸோ இங்கே ஒமேகா பிசிங்கிறது ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த பாயிண்டில் தான் அது என்ன ஆகுதுன்னா கிராஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம 0.055 எடுத்திருக்கோம். ஸோ 1/ இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து கெயின் மார்ஜின். அப்போ கேஜி இஸ் ஈக்குவல் டு 18.18 dB டெசிபல்ஸ். மறுபடியும் பாருங்கள் இந்த போலார் பிளாட்டு எக்ஸ் ஆக்சஸில் எங்கே கட் ஆகுதோ அந்த வேல்யூ என்னங்கிறத நம்ம பார்க்கணும், ஓகேவா? ஸோ இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து கெயின் மார்ஜின். அடுத்து வந்து ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பைஜிசியோட வேல்யூ தெரியணும். ஸோ பைஜிசிங்கிறது ஃபேஸ் அட் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இந்த போலார் பிளாட் வந்து எனக்கு என்ன ஆகணும், இந்த யூனிட் சர்க்கிளை கிராஸ் பண்ணி போகணும், யூனிட் சர்க்கிளை கட் பண்ணணும் அதர்வைஸ், ஓகேவா? அப்போது இந்த யூனிட் சர்க்கிளில் அந்த பிளாட்டை எங்கே கட் ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம வந்து பைஜிசின்னு சொல்லுவோம். பட் இங்கே பாருங்கள் நமக்கு வந்து இந்த யூனிட் சர்க்கிளையே இதை டச் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பைஜிசி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு எடுத்துட்டோம்.
அப்போ ஃபேஸ் மார்ஜின் என்னது நமக்கு 180 டிகிரி ப்ளஸ் பைஜிசி. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைஜிசியோட வேல்யூ இன்ஃபினிட்டிங்கிறதுனால 180 ப்ளஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ ஃபேஸ் மார்ஜினோட வேல்யூ இன்ஃபினிட்டி, கெயின் மார்ஜினோட வேல்யூ 18.18 டிபி. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இப்போ நீங்கள் போலார் ப்ளாட்டை ஒரு கிராஃப் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் எ நைஸ் டே.